நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு ரெண்டு செய்தியை பார்க்க போறோம். முதல் செய்தியாக, இனிதாக தொடங்கியது இந்தியாவுடைய ஆயுத விற்பனை. அதுல பல நாடுகளும் மிரண்டுதான் போயிருக்கிறது என்று சொல்லணும். ரெண்டு விதத்துல மிரண்டு போயிருக்காங்க. அது என்ன செய்தின்னு பார்க்கலாம். இரண்டாவது செய்தி, இந்தியாவை மனமாற பாராட்டிய இம்ரான்கான். பாகிஸ்தான் வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்தியாவை பாராட்டிட்டு தான் இருக்குது. இது என்ன புதுசா? 2020 பாராட்டலையா? ஏப்ரல் மாசம் கொரோனாவுக்கான மருந்து ஜெர்மனுக்கு நம்ம வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் மூலம் ஏற்றி அனுப்புகின்ற பொழுது பாகிஸ்தானுடைய வான் பரப்புல இந்திய விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி பறப்பதற்கு அனுமதி அளித்த பாகிஸ்தான், பா இந்த மாதிரி சிக்கலான நேரத்திலும் இந்தியாவுடைய கருணை உள்ளம் வெளிப்படுகிறது. திறமையான நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. பல நாடுகளுக்கும் கொரோனாவுக்கான மருந்து எல்லாம் இந்த நேரத்துல நம்ம நாட்டு கொரோனா வியாதி பரவுமே என்ற அச்சம் எல்லாம் இல்லாம கூட முன்வந்து உதவுவது, இந்தியாவை பாராட்டுவதற்கு வார்த்தையே கிடையாதுன்னு அப்பயே பாராட்டிருக்குப்பா. ரெண்டாவது சென்ற வருடம் பாத்தீங்கன்னா, இந்த ஆயுப் கான் வந்து அவருடைய நினைவு நாள் கூட்டத்துல கலந்துகிட்டு இப்ப இருக்கின்ற இம்ரான்கானே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வெகுவா புகழ்ந்திருக்கின்றாரு. இந்தியா இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அதே போன்றது ஒரு வளர்ச்சி ஆயுப் கான் அவர்கள் இருந்தார் ஆட்சியில அந்த சமயம் வந்து வளர்ந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு வளர்ச்சியும் பார்க்கவே முடியல. தொடர்ச்சியான அதிகப்படியான இந்த இடத்துல சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி பாகிஸ்தான் வளராம அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முறையும் பாராட்டினாரு. இப்ப என்னப்பா பாராட்டிருக்காரு அப்படின்னும் பொழுது, இப்பவும் ஓவரா தான் இந்தியாவை பாராட்டியிருக்கின்றார். இது இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம், அதாவது எதிர்கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் வைத்தியர்ஸ்லா தான் இருக்கும். என்னடா அண்டை நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து இந்தியாவுடைய திறனை பார்த்து எல்லாம் பாராட்டுகின்றாங்க. இதெல்லாம் ஒரு கட்சிக்கு சார்ந்து போயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஒரு கட்சியினுடைய செயல்பாடால் மட்டும் இந்தியா வளர்ந்து விடாது. ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கூட்டு முயற்சியின் காரணமாகத்தான் இன்னைக்கு உலகமே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல நாடுகளுக்கும் இந்தியா வந்து ஆயுத விற்பனை செய்ய போகுது. அந்த வளர்ச்சியெல்லாம் வந்து நாமெல்லாம் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா உழைத்த உழைப்பு ஒருங்கிணைந்த முயற்சி தான் காரணம். அதுக்காக தலைமை தாங்கிய அந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லல. ஆகையினால எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி மனம் விட்டு பாராட்டுமா இந்தியாவுடைய வளர்ச்சிய, அது இப்ப ஆளுகின்ற கட்சிக்கு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அதாவது கத்திரிக்காய் முளைச்சா கடைத்தருக்கு வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இந்தியாவுடைய வளர்ச்சி இன்னைக்கு உலக நாடுடைய கண்ணை உறுத்துகிறது என்று சொல்லலாம். சரி, இதுவே இன்ட்ரோடக்ஷன் பெருசா போச்சுன்னு திட்டுவாங்க. நம்ம இப்போ செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விருதுநாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும். என்னப்பா இனிதே தொடங்கியது இந்தியாவுடைய ஆயுத விற்பனை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதாவது தென்சீன கடல்ல அந்த நிலைமையை ஒருதலை பட்சமா மாற்றும் விதமாக சீனா திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. தென்சீன கடல்ல அதுமீறி நுழைற எல்லா கப்பையும் சுடுத்தல்லுங்க அப்படின்னும் போது பிரான்ஸ், இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் இந்த மாதிரி நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடுச்சு. இந்த கடல் எல்லை என்பது நமக்கும் தானே. அப்படி இருக்கும்பொழுது எவ்வளவுதான் வந்து இப்போ பிலிப்பைன்ஸ் அதிபர் வந்து சீனா கிட்ட நெருக்கம் காட்டிக்கிட்டு போனாலும் சரி, அவங்களுடைய நலனைத்தான் கருத்துல வச்சுக்கிட்டு இங்க பிலிப்பைன்ஸை புறக்கணிப்பது போல தெரிகிறது. இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல கொண்டு வந்து அணு ஆயுதங்களை வந்து கொண்டு வந்து வைத்து சீனாவை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைத்தாங்க. அப்ப பிலிப்பைன்ஸ் சீனாவுக்கு சாதகமா பேசுற மாதிரி, பார் அமெரிக்கா எங்களுக்கு வந்து ஆயுத விற்பனையிலிருந்து எல்லா விதமான பாதுகாப்பு அம்சங்களும் கூடிய ஒரு உறவு இருந்தாலும் கூட இந்த இடத்துல அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்களை நாங்க பிலிப்பைன்ஸுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் கூட சொல்லி பார்த்தது. ஆனா சீனா பொறுத்த வரைக்கும் அந்த நிலப்பகுதியா இருந்தாலும் சரி கடல் பகுதியா இருந்தாலும் ஆட்டைய போறத கையில விடமாட்டான். அந்த மாதிரி பிலிப்பைன்ஸுடைய நீர் அந்த கடல் எல்லையும் அபகரிக்கும் மாதிரி தெரிந்திருப்பதனால நம்மளை நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்ற முடிவுல 2019-2020 இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போடப்பட்ட ஆயுதம் வாங்குகின்ற அந்த அடிப்படை ஒப்பந்தத்தை இன்றைக்கு புதுப்பித்திருக்கிறது. இந்தியா கிட்ட இருந்து நாங்க வந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்க போறோம். அதே மாதிரி தென் அமெரிக்கா நாடு இருக்கின்ற பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நாடுகளும், இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஆசை கொண்டிருக்காங்க. இதுல உலக நாடுகள் ரெண்டு விதமா மிரண்டு போயிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட ஆயுதம் வாங்குவது சீனாவுக்கு கண்டிப்பா எதிராகத்தான் அமையும். ஏன்னா நம்ம ஆயுதங்கள் அத்தனையும் சீனாவை குறிவைத்து தான் தயாரிக்கப்படுகிறது. இன்னொன்று பாகிஸ்தானை குறிவைத்து தயாரிக்கப்படுகிறது. அதனால இந்த சீனா என்ற ஒரு இலக்கானது இந்தியா கிட்ட ஆயுதம் வாங்கினா சிறப்பா செயல்படும், சிறப்பா நம்ம வந்து சீனாவை மிரட்டலாம் என்பது பிலிப்பைன்ஸுடைய எண்ணம். கரெக்டா சீனாவுக்கு யார் எதிரியோ அவங்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குவதனால இந்த சீனா போன்ற நாடுகள்லாம் அப்படியே மிரண்டு போயிருக்கு. அழகா ஸ்கெச் போட்டு பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட போய் ஆயுதம் வாங்குது பாருப்பா அப்படின்னு. ரெண்டாவது, இத்தனை நாளும் வந்து பாத்தீங்கன்னா சீனா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் தான் ஆயுத விற்பனையில முன்னணியில் இருந்து கொண்டிருந்தது.
சில நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட விஷயங்களை வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரேடார்கள் மற்றும் ட்ரோன்களை விற்பாங்க. அதே மாதிரி பிரான்ஸ் போன்ற ஜெர்மன் போன்ற நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விமானங்கள் சரியா விற்பாங்க. அமெரிக்கா போன்ற ரஷ்யா போன்ற சில நாடுகள் மட்டும்தான் எல்லா ஆயுதங்களும் விற்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியா இந்த ட்ரோனு ரேடாரு அதற்கு பிறகு தளவாடங்கள் இப்ப ஏவுகணைகள் இருந்து அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா டேங்க், அந்த டேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா விற்பதுக்கு இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ரேடார் வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியாக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட ராணுவ தளவாடங்களை விற்கின்ற ஒரு நாடாக இந்தியா இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது. இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் உற்பத்திக்காக இப்ப சென்ற வெளியிட்ட இந்தியா பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராணுவ தளவாடங்கள் உற்பத்திக்கு நம்ம இந்திய அரசாங்கம் ஒதுக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நட்பு நாடுகள் அதோட நம்மளுடைய அண்டை நாடுகள் சிறிய நாடுகள் இவங்க எல்லோருக்கும் நம்ம ஆயுத ஏற்றுமதி செய்யணும், அவங்க தேவையை பூர்த்தி செய்யணும், அந்த மார்க்கெட்லாம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றினாதான் 2021 முழுவதுக்குள்ளாகவாது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு $50 பில்லியன் அளவுக்கு ராணுவ தளவாடங்களை விற்று நாம வந்து ஆயுத ஏற்றுமதியில் முன்னிலை வருகின்ற நாடாக நிற்க முடியும், அதுக்கு விற்கணும் அப்படின்னு இந்தியாவும் ஆசை கொண்டது. ஆனா இதுல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எப்படி அமெரிக்கா வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணை விற்பதற்கு இன்னைக்கு தடை விதிக்குமோ என்ற எண்ணம் நமக்குள்ள ஒரு அச்சமா இருக்கு. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை என்பது பாத்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டது, இந்தியாவில் பரிசோதிக்கப்பட்டது. ஆனா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையில் இருக்கின்ற அறிவுசார் சொத்து அப்படின்னு சொல்லப்படுவது 35 விழுக்காடு தான், மீதி இருக்கின்ற 65 விழுக்காடு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடையது. இப்போ அமெரிக்கா ரஷ்யா மீது வந்து பொருளாதார தடை விதித்திருப்பதனால நாம தயாரித்திருக்கின்ற அந்த பிரம்மோஸ் ஏவுகணையானது ரஷ்யா இந்திய கூட்டு தயாரிப்பா இருப்பதனால மற்ற நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்வது கொஞ்சம் இப்ப சிக்கலா இருக்குது. ஆனா உலகத்தினுடைய பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஆயுத விற்பனையை கையாண்டால் இந்திய பொருளாதாரம் உயரும் என்ற அடிப்படையில கண்டிப்பா அமெரிக்கா வந்து இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்காது. இப்ப இந்தியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணை அடிப்படையாக வைத்து தான் மற்ற ராணுவ தளவாடங்களே வாங்குறாங்க. அதனால நீங்க தைரியமாக உலக நாடுகளை நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக எப்படி ஏற்படுத்தணும், ரஷ்யாவே பொருளாதார தடை விதித்தாலும் சரி அது இந்தியாவை பாதிக்காது என்பதை உறுதி செய்யும் விதமாக நீங்க பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாடுகள்லாம் உறுதியா வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து இந்தியா ஏற்றுமதி செய்து பார்க்கணும். அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய நடவடிக்கை என்ன என்பதை இந்தியா தெரிந்து கொள்ளலாம். ஆனா இப்பொழுதே வந்து நம்ம பிரம்மோஸ் போன்ற ஏவுகணையெல்லாம் பிலிப்பைன்ஸ், பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தா அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்குமோ என்ற அச்சம் இருக்க வேண்டாம். விருப்பப்பெற ஆயுதங்களை வந்து ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு இந்தியா இன்றைக்கு இனிதே ஆயுத விற்பனையை தொடங்கி வைத்திருக்கிறது. இது நல்ல ஒரு முன்னேற்றம் என்றே நாம பார்க்கலாம். பிலிப்பைன்ஸுக்கு நம்ம ஏற்றுமதி செய்து அந்த அமெரிக்கா நம்ம மீது எந்த ஒரு தடையும் விதிக்காது என்பதை நிரூபித்து விட்டால் மற்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தைரியம் நம்ம கிட்ட ஆயுதம் வாங்குவாங்க. 2021 நம்ம நாடு எதிர்பார்த்த மாதிரி $50 பில்லியன் அளவுக்கு ஆயுதம் விற்பனை செய்து நாம வந்து ஒரு முன்னணி ஆயுத விற்பனை நாடா வந்துடும். அதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக நான் சொல்ல இருந்தேன். ரெண்டாவது ஒரு செய்தி என்னன்னா, பாகிஸ்தான் பிரதமர் அந்த நாட்டில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது என்று எதிர்கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்க வந்து இப்போ பார்லிமெண்ட்ல நம்பிக்கை தீர்மானம் வந்து கொண்டு வரணும், அதுல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இம்ரான்கான் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த பார்லிமெண்ட்ல இம்ரான்கான் இப்ப வெற்றி பெற்றார். அந்த நம்பிக்கை தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பேசுகின்ற பொழுது அவர் தான் பேசினார். கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி விட எங்கேயோ இருந்தது, 2-3% அதிகமாக இருந்தது. நம்முடைய பண மதிப்பும் சரி உலகளாவிய பாகிஸ்தானுக்கான மதிப்பும் சரி எங்கேயோ இருந்தது. பல உலக நாடுகளும் பாகிஸ்தானை வேண்டி விரும்பி அழைத்த காலகட்டங்களா இருந்தது. இன்னைக்கு பாகிஸ்தான் என்றாலே எந்த நாடும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் மதிப்பிழந்திருக்கிறது, பொருளாதாரம் விழுந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதற்கு முன்பாக பாகிஸ்தானை ஆண்டவர்கள் எல்லாம் சரியா ஆளவே இல்லை, ஊழல் செய்து ஊழல் செய்து பாகிஸ்தானுடைய வளர்ச்சியை சுத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரமா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி வீழ்த்த முடியாத நாடாக வளர்ந்திருக்கிறது. எங்க போனாலும் இந்தியாவுக்கு தான் முதல் மதிப்பு, பாகிஸ்தானுக்கு கிடையாது. ஒரு காலத்துல அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் நம்ம போனா பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்தது, இன்னைக்கு என்ன அப்படியா இருக்கிறது. இப்படி வலுவாக வளர்ந்திருக்கின்ற இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு காரணம் ஊழல் ஒழிக்கப்பட்டதுதான். அந்த மாதிரி பாகிஸ்தானும் வந்து பாத்தீங்கன்னா என்னால் ஊழல் சுத்தமாக ஒழிக்கப்படும், ஊழல் கூட்டணியை நான் ஒழிப்பேன்,
எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அப்படின்னு இம்ரான்கான் பாத்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை பார்லிமெண்ட்ல பேசியிருக்கின்றார். பாகிஸ்தான் வந்து ஊழலில் மட்டுமா பொருளாதாரத்துல விழுந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, இந்த பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்துக்கு அச்சாரமா இருந்த பல நாடுகளும் பாகிஸ்தானை விட்டு விலகியதுதான் காரணம். சீனாவுடன் நெருக்கம், சீனா கொடுப்பதே வந்து பாத்தீங்கன்னா நிதி, மற்ற நாடுகளை எதிர்பார்க்காம ஒரு நாட்டையும் நம்பியே இருந்தது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு நிதி உதவி மற்றும் ஆயுத உதவி செய்து கொண்டிருந்த அமெரிக்காவுடைய உறவை சுத்தமாக விளங்கி நின்றது பாகிஸ்தான். மூன்றாவது, காஷ்மீர் பிரச்சனையை அடிப்படையாக வைத்து இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பிலும் சரி, அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலும் சரி, பல இஸ்லாமிய நாடுகளை பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்காக பகைத்துக் கொண்டதன் காரணமாக, பாகிஸ்தான் வளர்ச்சியில பங்கெடுத்த பல நாடுகளும் ஒதுங்கி நிற்பதன் காரணமாக இன்றைக்கு பாகிஸ்தான் பொருளாதாரத்தை விழுந்திருக்கிறது. இதுல ஏற்கனவே பாகிஸ்தானை ஆண்டவர்களுடைய பங்கு இருந்தாலும், இப்ப இம்ரான்கானுடைய தனிப்பட்ட கொள்கை, மக்களிடையே ஓட்டு வாங்க வேண்டும் என்ற அபிலாசை, அதன் காரணமாக தொடர்ச்சியாக காஷ்மீரை கையில் எடுத்தது. இரண்டாவது, இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றால் பயங்கரவாதிகளால் தான் முடியும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதிகளை வளர்த்ததன் காரணமாக இன்னைக்கு பிரான்ஸ் போன்ற நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு உதவவே மாட்டேன் என்று ஒத்த காலில் நிற்பது. இவை அத்தனையும் ஒன்று சேர்ந்துதான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உயரப்போகாம அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. கொஞ்சம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் சாய்வது போல் தெரிவதனால ரஷ்யா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவுகரம் நீட்டுவது போல் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் விழுந்து விட்டு இருக்குதோ அதே மாதிரி ரஷ்யாவும் பொருளாதாரத்தில் விழுந்து விட்டு இருக்கின்ற நாடுகள். அதனால பெருசா வந்து பாகிஸ்தானுக்கு ரஷ்யாவால் உதவ முடியுமா என்பதும் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். காரணம், அமெரிக்காவுடைய பொருளாதார தடையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ரஷ்யா எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு உதவ முடியும்? இப்ப இந்தியாவை ஆயுத கொள்முதலுக்காக முழுக்க முழுக்க நம்பி இருக்கின்ற ரஷ்யா இப்போ பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்தால் அந்த ஆயுத கொள்முதலையும் இந்தியா நிறுத்தும். தானே ஆயுதம் ஏற்றுமதியில முன்னணி வகுக்க வேண்டும் என்று பல திட்டங்களையும் போட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்தியாவுடைய செயலில் இனி ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்குவதும் குறைக்கப்படும் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கின்றார். இன்னும் கூடுதலாக 80க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வாங்குவதற்காக தடை விதிக்கப்படும் இன்னும் சிறிது காலத்தில் என்று இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அறிவித்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டிலிருந்து ஆயுத இறக்குமதி குறைத்துக் கொண்டே வந்து நம்முடைய ஆயுதத்தை நாமே பயன்படுத்துவது, நம்ம ஆயுதத்தை அடுத்தவருக்கு ஏற்றுமதி செய்யும் இலக்கை எட்ட போகிறது. அருமையாக வளர்ந்திருக்கிறது. பல உலக நாடுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிவயிறு எரியுது. சரி நண்பர்களே, இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.